வெல்கம் டு ஆண்டர்கான். பேரலை நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டிற்கு உள் இடஒதுக்கீடு சப்கிளாசிபிகேஷன் போட்டு கொடுப்பது தொடர்பான அரசியல் சாசன அமர்வுக்கு முன்னால விசாரணைக்கு வருகிறது. அதுல வந்து சப்கிளாசிபிகேஷன் கொடுப்பதில் எந்த தடையும் கிடையாது, தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் வழங்கி இருக்கக்கூடிய உள் இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து செல்லத்தக்கதுதான் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கிறது. இத எப்படி பாக்குறது, இது எதனால அரசியல் சாசன அமர்வு வரைக்கும் போய் தெளிவு பெற வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது? அதாவதாக இது முதல்ல எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 2009 வந்து தமிழ்நாடு அரசு, அதாவது தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அருந்ததியருக்கு வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு வழங்கப்படுகிற அந்த 18% ஒரு 3% உள் இடஒதுக்கீடு அளித்து ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. அதன்படி வந்து அருந்ததியருக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. இது வந்து எப்போன்னா அந்த முடிவு எப்போதுன்னா 2008 நவம்பர் 27 தமிழ்நாடு அமைச்சரவை கூடி இந்த முடிவை எடுக்குது. அதன் தொடர்ச்சியாக வந்து 2009 ஏப்ரல் 29 வந்து இதன் தொடர்பான விதிகள் எல்லாமே அறிமுகப்படுத்தப்படுது. உடனடியாக அதை எதிர்த்து வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றார். 2015 சேலம் யசோதா அப்படிங்கிறவங்க வந்து இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டு அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இதே போல ஒரு நிலை வந்து 2011 பஞ்சாப்ல வந்து தலித்துகளில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கி அங்கே பஞ்சாப் அரசு வந்து ஒரு முடிவெடுத்தது. அதிலிருந்தும் அங்கிருந்தும் அதை வந்து எதிர்த்து வழக்கு தொடரப்படுது. இதே போல கிட்டத்தட்ட ஹரியானால இருந்து இப்படி ஒரு 20 வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை எதிர்த்து வந்து வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் பட்டியல் பிரிவினரில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள். அப்போ இந்த 20 சேர்ந்து 5 அடங்கிய அமர்வு வந்து விசாரிக்குது. அந்த 5 அடங்கிய அமர்வுல பாத்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா, அருண் மிஸ்ரா, இந்திரா பானர்ஜி, அதே போல வினித் சரண், எம் ஆர் ஷா, அனிருத்தா போஸ் அப்படிங்கிற ஒரு 5 இருக்க அமர்வுல வந்து இது விசாரிக்கப்பட்டு 2020 மார்ச் 16 ஒரு தீர்ப்பு அளிக்கப்படுது. என்ன அப்படின்னா, இது வந்து இந்த சப் கிளாசிபிகேஷன் வந்து செல்லும், உள்ஒதுக்கீடு வந்து செல்லும், இப்படி ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பளிக்கிறாங்க. அதே போல வந்து இப்படி ஒரு அதிகாரத்தை மாநில அரசுக்கு தர மறுத்தால் அது வந்து கூட்டாட்சி அமைப்புக்கு, இந்திய அரசுல இப்போ நாம் வலியுறுத்தி வருகிற அந்த கூட்டாட்சி அமைப்புக்கே எதிரானதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட 2005 இதே போன்ற ஒரு வழக்கு ஆந்திரால பட்டியல் சமூகத்தினர் இருக்கக்கூடியவர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஒரு உள்ள இடஒதுக்கீடு கொடுத்து அது வந்து செல்லாதுன்னு 2005 ஒரு தீர்ப்பு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில். இவி சின்னையா எதிர ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற வழக்கு அது. அப்ப அந்த வழக்கு தீர்ப்புல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அந்த வரையறைப்படி நீங்க எஸ்சின்னு யாரெல்லாம் சொல்றீங்க, பட்டியல் பிரிவினர்னு யார சொல்றீங்களோ அது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் குரூப், அதாவது அது வந்து ஒரே குரூப் அப்படின்றாங்க. அந்த ஒரே குரூப்ல நீ யூ கான் கிவ் எனி கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிதான் அந்த இவி சின்னையா வழக்கில் அது வந்து மறுத்தார்கள். அப்போ அந்த பட்டியல் அப்படின்றது வந்து பல்வேறு சாதிகளை இணைத்து உருவாக்கப்பட்டதுனாலதானே அதுக்கு பேரே ஷெட்யூல்னே வருது, அதை எப்படி ஹோமோஜினியஸ் என்டிட்டியா கருத முடியும்? அதுதான் அதுதான் அங்கே சிக்கலே. ஆனா அந்த வழக்கில் வந்து அது ஹோமோஜினியஸ் குரூப் அப்படிங்கிறத அவங்க நம்பிட்டாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 341 கீழே பட்டியல் பிரிவினர் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களோ அவங்க அனைவரும் வந்து சமமானவர்களாகத்தான் கருதப்படணும். அது வந்து ஒரு அதுவே அந்த என்டையர் குரூப் வந்து ஒரு ஹோமோஜினியஸ் குரூப் தான் அப்படிங்கிறது வந்து அந்த தீர்ப்பு, ஆக்சுவலா இவி சினையா வழக்கில் வந்த தீர்ப்பு. அப்போ அந்த தீர்ப்பை வந்து இப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதுனால இந்த 5 அமர்வு என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, இது தொடர்பாக இதற்கு அதிக மேலும் வந்து அதிக நீதிபதிகள் அடங்கிய இன்னொரு அமர்வுக்கும் இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த 2020 சொல்லிடுறாங்க. அப்போ அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த வழக்கு வந்து அரசியல் சாசன அமர்வுக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான இந்த 7 அடங்கிய இந்த அமர்வுக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. இது பாத்தீங்கன்னா பிப்ரவரியில ஒரு 3 விசாரணை நடத்தப்பட்ட பிறகு வந்து பிப்ரவரி வந்து இதோட தீர்ப்பு வந்து பிப்ரவரி 8 வந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது.
அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வந்து அதோடைய தீர்ப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. இதில் 7 நீதிபதிகள், அதாவது தலைமை நீதியரசர் சந்திரசூட் தலைமையில், மனோஜ் மிஸ்ரா, பீலா திரிவேதி, பி ஆர் கவாய், விக்ரம்நாத், பங்கஜ் மித்தல், சதீஷ் சந்திர சர்மா அப்படிங்கிற ஒரு 7 நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு தான் இதை விசாரித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இதில் வந்து 6 நீதிபதிகள் வந்து ஒருமித்த கருத்தை கொடுத்திருக்கிறார். ஒரே மாதிரியான கருத்து, அதாவது இந்த உள்ளிட ஒதுக்கீடுகள் அனைத்துமே செல்லுங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஒற்றை நபர் அதாவது பீலா திரிவேதி அவர்கள் மட்டும் வந்து இது வந்து செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க செல்லாதுன்னு சொல்றத விட என்னன்னா, இதற்கான சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து அவங்க என்ன போறாங்கன்னா, அந்த இவி சின்னையா வழக்கு போறாங்க. ஏன்னா இந்த வழக்கிலே வந்து வழக்கை தொடங்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு வழக்கிலும் வந்து இந்த மாதிரி மேல்முறையீட்டு வழக்குகளில் வந்து லா ஆஃப் கொஸ்டின் என்னன்னு டிசைட் பண்ணுவாங்க. இந்த வழக்கு எதற்காக அப்படிங்கிறத அவங்க வந்து அதை சென்ட்ரலைஸ் பண்ணி தான் அந்த விவாதமே நடக்கும், வாத பிரதிவாதங்கள் நடக்கும். அப்படி இந்த வழக்கில் வந்து 2 கேள்விகள் முன்னிறுத்தப்பட்டன. என்ன கேள்வினா, ஒன்று வந்து இப்படி சப் கிளாசிபிகேஷன் கொடுக்கலாமா, ஒரு இடஒதுக்கீட்டு பிரிவுக்குள்ளே உள்ளொதுக்கீடு கொடுக்கலாமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, அதாவது ஈவி சின்னையா வழக்கில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புல ஹோமோஜினியஸ் குரூப் அப்படின்னு கருதப்பட்டது சரியா அப்படிங்கிற அந்த 2 கேள்விகளை முன்னிறுத்தி தான் அந்த வழக்கு வந்து விவாதம் நடைபெற்றது. அதுல பீலா திரிவேதி என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இது வந்து ஹோமோஜினியஸ் குரூப் தான், இதுல நீங்க இந்த ஹோமோஜினியஸ் குரூப்ல ஏதாவது ஒரு நீங்க மாறுபாடு ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னா, இது நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு தான் செய்யணும், மாநில அரசுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதான் பீலா திரிவேதி அவர்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. மற்ற 6 பேரும் வந்து இந்த ஈவி சின்னையா வழக்கில் இருக்கக்கூடிய அந்த முறை வந்து அவங்க அதில் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு வந்து தவறுன்னு சொல்லி மாநில அரசுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறது, அதே போல் இந்த இடஒதுக்கீடு முறையில் வந்து இந்த உள்ளி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னன்னா, மிகச்சரியாக ஒரு சில இதையும் கொடுக்குறாங்க அவங்க. அதாவது எப்படின்னா, இது வெறுமனே ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுக்காம, அரசு வந்து இதை கொண்டு வருவதற்கு முன்பாக அதை பத்தி, அதாவது ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து இந்த இடஒதுக்கீட்டில் பலன் அடையலை அப்படிங்கிறத தெளிவாக ஆராய்ந்து அது தொடர்பான டேட்டாஸ் எல்லாம் வச்சிருந்து அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உதாரணம் எடுக்கிறோம்னா, 1 இயர் இடஒதுக்கீடு. இப்போ தேர்தல் வந்து இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுதுன்னா, அன்னைக்கு அவசர அவசரமாக அந்த 10.5% 1 இயர் உள்ள இடஒதுக்கீடுன்ற கொடுத்தாங்க. அது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆதாயம் தானே தவிர, அங்கே வந்து இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி எந்த டேட்டாஸோ எதுவுமே எடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் அருந்ததியர் உள்ள இடஒதுக்கீடு தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வரும் பொழுது என்னன்னா, அந்த சமுதாயம் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கின்றத ஒரு குழுவா வச்சு அதனுடைய அறிக்கைகளை பெற்று அந்த குழுவினுடைய அறிக்கையினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அதை கொண்டு வர மாதிரி அந்த பேக் டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து பக்காவா பண்ணியிருந்தோம். அதனால தான் இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து கேஸை பேக்கப் பண்றதுக்கு வந்து அது ஒரு காரணமா அமையுது. ஏன்னா இது வந்து வெறுமன ஒரு அறிவிப்பு கிடையாது, இதுக்கு பின்னாடி இந்த சமுதாயம் இவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆயிருக்கு, அதுக்காக தான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ அதை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு, இப்படி நீங்க உள்ள இதோ ஒதுக்கீடு கொடுக்கலாம், ஆனா கொடுக்கறதுக்கான வேலிட் ரீசன்ஸோ அந்த டேட்டாஸ் வந்து முக்கியம், நீங்களா வந்து எந்த ஒரு அறிவிப்பையும் வந்து கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. இதுல பல நீதிபதிகள் வந்து கிரீமி லேயர எஸ்சி எஸ்டிக்கு அமல்படுத்தணும் அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறத பார்க்க முடியும் சார். இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு கிரீமி லேயர் அப்படின்றத பின்பற்றது இல்லை, ஆனா ஒன்றிய அரசு பணிகள் அப்படின்னு வரும்பொழுது அதுல ஓபிசி கிரீமி லேயர் அப்படின்றது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்திரா சகானி வழக்கிலேயே கூட கிரீமி லேயர் அப்படின்றது வந்து ஓபிசிக்களுக்கு தான் பொறுத்துறாங்க, எஸ்சி எஸ்டிக்களுக்கு அதை பொறுத்து தேவையில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இதுல கவாய் முதல் பலரும் வந்து எஸ்சி எஸ்டிக்களுக்கு இந்த கிரிமி லேயரை போடணும், ஏன்னா தொடர்ந்து ஒரே குரூப்பே பலனடைகிறாங்க, அவங்களெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்றாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ இன்றைய தீர்ப்பில் வந்து 6 அதாவது ஆதரவாக கொடுத்த 6 நீதிபதிகளில் 4 நீதியரசர்கள் வந்து நீங்க சொன்ன அந்த கிரிமி லேயர் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இது வந்து இந்த தீர்ப்பினுடைய நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அம்சமா நாம் பார்ப்பது வந்து இந்த பாயிண்ட் தான். ஏன்னா வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னா, இப்போ 6 பேர்த்துல 4 பேர் பெரும்பான்மையாக கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிமி லேயரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து இதை பேஸ் பண்ணி நாங்கள் எடுக்கிறோம்னு அடுத்து ஆரம்பிப்பாங்க ஒன்றிய அரசு. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களில் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு மட்டும்தான் அந்த கிரிமி லேயருங்கிறது அமலில் இருக்கிறது.
தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து அது கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு வந்து இது வந்து கிடையாது. பட் இதுல வந்து கவாயிலிருந்து அதே மாதிரி நாலு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரீமி லேயர் கொண்டு வரப்படணும். அதிலும் வந்து ஒருவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு தலைமுறைக்குத்தான் கொடுக்கணும், இப்ப இந்த தலைமுறையில் வந்து ஒருவர் படித்து வந்து விட்டால் அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்க பிள்ளைகள் இதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கிருமி லேயர் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்க சொல்றது மாதிரிலாம் பல தலைமுறை இழிவுகளை சுமந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லுவது வந்து சரியா இருக்காது. ஏன்னா இது இந்த கிருமி லேயருங்கிற கான்செப்டே வந்து கிட்டத்தட்ட வந்து இடபிள்யூஎஸ்ஐ நோக்கி நகர்த்துற ஒரு முயற்சி தான். ஏன்னா அடுத்து வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்போம். ஏன்னா முதல் முதலில் நம்ம வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அரசியல் நிர்ணய சபையில் அது தொடர்பான விவாதங்கள் நடத்தப்பட்டு நடந்த போது எது வந்து கான்ஸ்டண்டா இருக்குமோ அந்த கான்ஸ்டண்டை பேஸ் பண்ணி தான் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். இப்போ வந்து ஒருவருடைய பொருளாதார நிலை அவங்க இப்போ நீதியரசர்கள் சொன்னது மாதிரியே ஒரு தலைமுறையில ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிட்டா அடுத்த தலைமுறையில அவங்களுடைய நிதி நிலைமை வேணா மாறிடலாம். ஆனா அப்போ பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து அடுத்து உடனடியாக அடுத்த தலைமுறையில மாறிடும். ஆனா அதே நேரத்தில் வந்து நீங்க வந்து அவர் ஜாதி அப்படிங்கிறது வந்து அவர் ஆண்டாண்டு காலமாக சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த இழிவு, அப்போ அது வந்து உடனடியாக மாறாது. இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து மதம் கூட மாறிட முடியும், ஒருத்தர் திரைப்படங்களோட வேடிக்கையா சொல்லுவாங்க ஒருத்தர் மதம் கூட மாறிட முடியும் ஆனா வந்து ஜாதி மாற முடியாது. அப்போ எது கான்ஸ்டண்டா இருக்கு ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் எதன் பெயரில் இத்தனை நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் வாய்ப்பு கொடுப்பது தான் நியாயமா இருக்க முடியும். அப்போ ஒருவர் யாருக்கும் வந்து காசு இல்லைன்னு பள்ளிக்கு வர வேண்டான்னு சொல்லலை, காசு இல்லைன்னு உனக்கு வேலைன்னு சொல்லலை. அப்போ எதன் அடிப்படையில் தடுக்கப்பட்டார்கள்னா அவர்கள் அனைவருமே வந்து ஜாதியின் அடிப்படையில் தான் தடுக்கப்பட்டார். அப்போ ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான் சரியா இருக்கும். இந்த இடத்துல பொருளாதாரத்தை புகுத்துவது என்பதே வந்து ஒரு வந்து ஒரு ஒரு வித சூழ்ச்சி தான். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த கிரிமி லேயர் கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே இப்போ தமிழ்நாட்டில் அருந்ததீரி உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுதே அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஆன ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வருது. அப்போ தலைவர் கலைஞர் கேட்கிறாரு இந்த இது வந்து எவ்வளவு பேர் இதுல பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல்ல கொண்டு வரப்பட்ட அந்த ஜூன்ல வந்து அந்த அகாடமி இயர் ஸ்டார்டிங்ல பெருசா அதுல ரிஃப்ளெக்ஷன் இல்லை. என்னன்னு கேட்கும்போது அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துட்டோம் ஆனா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் வர்றாங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல டாப் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி காலேஜஸ்க்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்றாங்க. உடனடியா தலைவர் வந்து தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அடுத்து ஒரு அமௌண்ட்டை விடுவிக்கிறார். விடுவிச்சு இந்த தொழிற்படிப்புகளுக்கு மருத்துவம் பொறியியல் சட்டம் போன்ற தொழிற்படிப்புகளுக்கு வருகிற அருந்ததியர் குழந்தைகளுக்கு வந்து இதுல இருந்து பணம் ஃபீஸ் எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை கொடுக்குறார். ஆக இப்படித்தான் ஒரு மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலை இருக்கு. இதுல வந்து ஏதோ அவங்க ஒரு தலைமுறையில வந்து வந்துட்டாங்கன்ன உடனே அதை காரணம் காட்டி மறுப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்படியே நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு தலைமுறைக்கு அடுத்தடுத்துமே வந்துருவான். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா என்டையரா இடஒதுக்கிட்டே நிறுத்து ஒரு முயற்சி தான் அது. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் தருவோம்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லாதவன் அடுத்த வருஷம் வருவான் அடுத்த வருஷம் வருவான். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாகவே இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற முறையவே நிப்பாட்டிருக்கலாம் ஒரு மாதிரியான ஒரு சூழ்ச்சியாக அது இருக்கும். அதனால வந்து கிரிமி லேயர் அப்படிங்கிறது வந்து நாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அதோட இம்ப்ளிமெண்ட் ஆகிறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த கிரிமி லேயருடைய அதன் மூலமாக என்ன சிக்கல் வருங்கிறது வந்து புரியலை. அப்போ முன்னாடி கலைஞர்டே ஒரு முறை இந்த மாதிரி கேட்கப்பட்டது கிரீமி லேயர்னா இருக்கே யாருக்கும் புரிய மாட்டேங்குது இது என்ன அப்படின்னு கேட்டப்போ அதான் கிரீமி லேயர் அப்படிங்கிறது கிரீமி லேயர் அப்படின்னு கலைஞர் அது கிருமி மாதிரி உள்ள வந்துருச்சுன்னா டோட்டலாகவே நம்ம அந்த லேயரே இருக்காது அடுத்து வந்து நம்ம இடஒதுக்கீட்டே பயன்படுத்த முடியாது அப்படின்னு. அப்போ இந்த கிரீமி லேயருடைய அமல்படுத்தப்பட்டால் இத்தகைய நிலைதான் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிரீமி லேயர் இந்த சிக்கல்கள் எல்லாம் கொஸ்டின்ல வரல, கொஸ்டின் வந்து சப்கிளாசிபிகேஷன் கொடுக்கலாமா வேண்டாமான்றது. ஆனா நீதிபதிகள் வந்து ஒவ்வொரு இதுலையும் பார்க்கும் பொழுது இந்த கருத்துக்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது. இடபிள்யூஎஸ் பத்தி பேசும்போது கூட இதே பேலா திரிவேதி அவர்கள் வந்து அந்த பென்ஷனே இருந்தார். அதுல இருக்கும் பொழுது அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா எஸ்சி எஸ்டி எவ்வளவு காலம் நம்ம நீடித்து கொண்டு போக போறோம், இதை எல்லாத்தையும் நம்ம கேள்விக்கு உள்ளாக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே குறிப்பிட்டாங்க. ஏன் வந்து கொஸ்டினுக்கு தாண்டி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருது, ஏன் இதை செய்யறாங்க? இல்ல இது வந்து திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சி தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு நீதித்துறையில் இப்போ நம்ம மத்த இடத்துலயாவது இடஒதுக்கீடு பத்தி இதோ பேசுறோம், பட் நீதித்துறையில் இடஒதுக்கீடு என்பதே ஒட்டுமொத்தமா கிடையாது. அப்போ அவங்களுடைய வாய்ப்புகளே அங்க இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே வந்து அந்த இடஒதுக்கீடுக்கு எதிரான மனநிலை உள்ளவர்களாகத்தான் நிறைய இருக்காங்க. அப்ப அதன் காரணமா தான் இது இந்த இடத்துல இது விவாதமே இல்லைனாலும் அதை பத்தி பேசுறாங்க.
நான் முன்னரே குறிப்பிட்டோம், இந்த கேஸ்ல இதை பத்தி தான் பேசணும்னு இவங்களே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இவங்க தான் டிசைன் பண்றாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து அந்த ஜட்ஜஸ் டிசைன் பண்ணும்போது கிரிமி லேயர் இஸ் ஒரு பார்ட்டே இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தீர்ப்புகளை கொடுக்கும் பொழுது அங்கே வந்து அதை கொடுக்குறாங்க. இது வந்து அதான் ஏதோ ஒரு வகையில் வந்து இடஒதுக்கீட்டு டோட்டலாகவே இல்லாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையாக தான் எங்கெங்கெல்லாம் பேசுகிறோமோ எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாமே அவங்க அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு நிலையை அது எதிரான ஒரு மனநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவரை விடுங்க, ஏன் தாழ்த்தப்பட்டவர்களே கூட இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்டவர்களே இருக்கட்டும், அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக பலனடைந்து வந்தவர்களே கூட இப்போ வந்து அதற்கு எதிராக பேசுகிற ஒரு நிலையை இப்போ நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அதோடைய இது புரிய மாட்டேங்குது, வலி வேதனை புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய முன்னோர்கள் அனுபவித்த அந்த வலி வேதனைகளை அவங்க அனுபவிக்கல. அப்போ அவங்களுக்கு வந்து இது என்ன, இதனால நமக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்களே தவிர, ஆனால் உள்ளபடியே வந்து இன்றைக்கு இந்த சமூகங்கள் வந்து பெற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் வந்து அதனுடைய அடிப்படை இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அவர்களே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எதிர்த்தரப்பு இருக்கவங்க அதை புரிஞ்சிருக்காங்க, இந்த இடஒதுக்கீடை எடுத்துட்டோம்னா நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம், மறுபடியும் அவர்கள் கையிலே மட்டும் அதிகாரம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கலாம். இப்போவும் நம்ம இடஒதுக்கீடு பின்பற்றப்படாத எல்லா அலுவல் பதவிகளிலும் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் தான் இருக்கு. அப்போ அதனால தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு இதை ஒட்டுமொத்தமா எப்படி வந்து இந்த இடஒதுக்கீடு முறையவே எடுப்பதுங்கிற வேலையை தான் அவங்க செய்யறாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.